ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் மீகா சினிமா லவர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விக்ரம் படத்தோட கிளிம்ஸ் நேற்றுக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட பற்றி இனிமேல் அப்டேட்ஸ்கள் சைடு ஸ்லோவாகவும், அது போக அதோட அப்டேட்கள் இன்னும் கிளியராக வரும். ஏன் சொல்லுன்னா, அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். அந்த படத்தை பற்றி நான் அதிகமாகவே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த படத்தோட அப்டேட்டுகள் உங்களுக்கு வரிசைப்படி இந்த யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நேத்தையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்ரம் கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த விக்ரம் கிளிம்ஸில் 48 செகண்ட் அவர் பர்த்டே காண்டி விட்டுருந்தாங்க. ஏற்கனவே விட்ட ரெண்டு இது பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டீசர் கட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி விட்ட கைதி டீசர் கட்டாக இருக்கட்டும், ஆண்டகனிஸ்ட் புரோட்டகனிஸ்ட் எல்லாத்தையுமே மெயின் பண்ணுறதா லோகேஷ் கனகராஜோட வேலையாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கமலஹாசனுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாதிரி இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளான்ஸ்ன்னு சொன்னாங்க. கிளான்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் பார்வை தான், அது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸாக எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அது மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. ஆனால் கமலஹாசனுக்கு இது ஒரு பர்த்டே பாயா ரொம்ப ட்ரீட்டாக கொடுக்குறதுக்காண்டி லோகேஷ் கனகராஜ் இப்படி பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஜெயிலில் நடந்துட்டுருக்கு, அந்த சீக்வன்ஸை வந்து எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து நேற்றுக்கு கமலஹாசன் பண்ணியிருந்தார். விக்ரம் படத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, 1986 வந்த விக்ரம் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரீ எடிட்டட் வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கமலஹாசனுக்கு அந்த விக்ரம் படம் எடுக்கும்போது பல ப்ராப்ளங்கள் வந்தது. அந்த டேரக்டர் ராஜசேகரன் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருந்தார், அவர் வந்து ரஜினிக்கு இந்த சைடு போய் படம் எடுத்ததுனால, அதே மாதிரி இங்கேயும் விக்ரமையும் வந்து எடுத்ததுனால அந்த படத்தை அவ்வளோ இதாக கொண்டு வர முடியல. அதே மாதிரி அந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜியை வச்சு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது அது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருந்தது. ஆனால் இன்னைய பொறுத்த வரைக்கும் கமலஹாசனுக்கு இது வந்து விக்ரம் படம் வந்து வேற லெவலில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது லோகி கை ஃபேன் பாய் கையில் மாட்டியிருக்கு. லோகேஷ் கூட ஒரு படம் பண்ணணும்னு சொல்ல உடனேமே இந்த படத்தை லோகேஷ் எடுத்தது காரணம் என்னன்னா, லோகேஷும் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஏற்கனவே ஒரு 65 கேரக்டர் வந்து 25 பண்ணால் எப்படி இருக்கும், அந்த 25 ஏஜ் கேரக்டர் வந்து 65 பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி சொல்ல போகிறது. நம்ம 25 பார்த்துருக்க ஒரு கில்லி கேரக்டர் விஜய் வந்து இப்போ 55 இருக்காரு. அதே 55 இருக்கிற கேரக்டர் எப்படி ஆல்டர்னேட்டிவாக அதே மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற ஒரு தாட் தான் அவர். அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் வச்சு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 1986 வந்த விக்ரம் படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். 1986 என்ன மாதிரி ஒரு கதைன்னா, இப்போ சுகிர்தராஜுங்கிற ஒரு வில்லன் வந்து என்ன பண்ணுவார்னா, நியூக்ளியர் பாம்பை கடத்திட்டு போயிட்டு நம்ம உறவு நாடான சமாலியாங்கிற ஒரு நாட்டில் வச்சு அதை வெடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணுவார். அதை வந்து நம்ம வெளியில் போன சீக்ரெட் ஏஜென்ட் வந்து நம்ம விக்ரம் வந்து அதை எப்படி தடுத்து நிறுத்துறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. அன்னைய காலத்தில் அந்த டெக்னாலஜியை வச்சு அதை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு காமிப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் உள்ள ஏதோ ஒரு இந்த படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் இதாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. அதே மாதிரி சமேலிய நாட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அதுவும் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்திருக்காது. அதனாலேயே அந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்போ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்க்குறதுக்கு என்கிட்ட HD பிரிண்ட் கூட இல்லை, அது ஒரு லோ குவாலிட்டி தான் பார்த்தேன். ஆனால் அதோட கதைகள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அதை வந்தது வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்திருக்கு நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி அதோட அவுட்டு வந்து நான் கிளியராக வரும்னு நான் ஏன் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து அந்த ஒரு வில்லன் கேரக்டரில் நடிக்க போகிறாரு. அவர் பேர் சூளகருப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காராம். அந்த சயின்டிஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் அந்த படத்தில் நினைக்கிறேன். வில்லன் 100% வில்லனாக விஜய் சேதுபதியை காமிச்சிருக்காங்க. அது நீங்கள் சத்யராஜ் அந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஜய் சேதுபதி பிரித்து மேஞ்சிட போகிறாரு. ஏன்னா அவர் மாஸ்டரில் பவானிங்கிற ஒரு ரோலே பயங்கரமாக பண்ணார். நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மொதல் ரெண்டு படத்தில் வேட்டி கட்டுகள் இது சாதாரணமாக உள்ள ஒரு திராட்சைக்குட்டை உத்ராஜக்குட்டை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்த கேரக்டர்ஸுகள் இதே தான் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம்லேயும் கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம்லேயும் வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணி காம்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப கிளாஸாக வருங்கிறதுக்கு நான் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் மொதல் படத்தில் சுகிர்தராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டைப் பண்ணிங்கன்னா, 1986 உள்ள விக்ரமில் டைப் பண்ணிங்கன்னா, சத்யராஜ் வந்து ஒரு கோட் ஷூட்டோட போட்டுட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரக்கடான லுக்கில் வருவார். அதே மாதிரி இங்கே கிளாஸான லுக்கில் விஜய் சேதுபதியை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க இந்த விக்ரம் படத்தில். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படமே ஒரு கிளாஸ் அவுட்டு தான். அதே மாதிரி இனோவேட்டிவ் டெக்னாலஜி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதில் சொல்லவே முடியாது. அவர் வாட்சியை பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிலேருந்து பல்ஸ் கவுண்டர் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. அந்த மாதிரி ஏதோ இது இனோவேட்டிவாகவும் திங்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஐரிஷ் மேனில் யூஸ் பண்ணப்பட்ட ஏஜ் குறைப்பு, ஏஜ் முறை தத்துவம், அதை வந்து அவர் ஃபேஸை வந்து கம்மியாக காமிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் இன்றைக்கி 65 இருக்குது. அவர் வந்து அன்றைக்கி 35 வந்து ஒரு ஏஜ் ரிட்டையர் ஆஃபீஸராக எப்படி இருந்தார் அப்படிங்கிறத ஒரு சீக்வன்ஸ் மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காண்டி அதை அப்புறம் போர்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறாங்க. அதுக்கு செலவு ரொம்ப அதிகமாகும். ஆனால் இருந்தாலும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் வந்து இதை என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்காண்டியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து இறங்கி பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட அப்டேட் நான் முன்னாலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சொல்லப்போனால் எனக்கு வந்து லோகேஷுங்கிறது அவ்வளோ அழகாக ரொம்பவே பிடிச்ச ஒரு டேரக்டரு, அவனை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி டீகோட் பண்ணி வரும். ஏன்னா சொல்லப்போனால் நம்ம தமிழ் சினிமாவில் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்னு நம்ம சொல்லுவோம்ல, இண்டிபெண்டன்ட் ஆல்பம்னா தனியாக ஒரு ஆல்பம் வருதுன்னா அது எவ்வளோ கெத்தாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு தனி படம், இதில் வந்து பிஸ்னஸ் வேல்யூ ஸ்டாட்டிக்ஸு இது எல்லாமே இல்லாமல் ஒரு ஃபேனுக்காண்டி பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு இதுக்காண்டி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படம்.
இந்த படத்தை பற்றி நிறையவே நம்ம பார்ப்போம். இது போக அந்த ட்ரெய்லர் கட்டு டீசர் கட்டை பற்றி நம்ம சொல்ல வரணும்னா, நம்ம முன்னே ரெண்டு படங்களை விட இந்த படத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்ததான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது 48 செகண்ட் தான். நீங்கள் இன்னமளவுக்கு வெயிட் பண்ணணும், டீசர் வரும், ட்ரெய்லர் வரும், அதில் தான் தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் டீசர் கட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீசர் கட் இன் விஜய் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டீசர் கட்டை வந்து இந்த ஒரிஜினல் டீசர் வரும்போது பயங்கரமாக அடித்து தள்ளிடும். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு கிளாஸாக தான் பண்ணி வச்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் வரும், வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.